கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் பால் பாயாசம். இந்த சுவையான தேங்காய் பால் பாயாசத்தை ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். ஒரு முழு தேங்காயில் 3 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். நான் எந்த கப்பில் சேமியா அளந்திருக்கிறேனோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். முதல் பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது 3வது பால் வந்து ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கும்போதே நான் 4 ஏலக்காவையும் சேர்த்து தேங்காயோடு அரைச்சி பால் எடுத்துட்டேன். நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் 1 கால் ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கறலாம். 1 கப் அளவுக்கு சேமியா, 1 கப் அளவுக்கு சீனி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறலாம். நான் வந்து முந்திரியும் கிஸ்மிஸும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கிறலாம், நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி 1 கடாயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுப்போம் எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட் இந்த நெய்யை 1 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கோங்க. சேமியாவை வறுக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ சேமியா சேர்த்துடலாம். சேமியா வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நமக்கு சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுபட்டுருக்கணும். இப்போ 2வது 3வது எடுத்து வச்சா பாலை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இந்த சேமியா வந்து வேகட்டும். இதை கலந்து விடுங்க. நம்ம பொதுவாக பால் பாயாசம் வந்து நம்ம வந்து பாலில் செய்வோம். இது தேங்காய் பாலில் செய்யும்போது அதை விட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பால் பாயாசம் தேங்காய் பாலில் தான் செய்வீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேசிட்டோம் தேங்காய் பாலை பற்றி ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லலாம். தேங்காய் பால் வந்து அவ்வளோ நன்மைகள் உள்ளது. அதனால் அடிக்கடி நீங்கள் வந்து தாராளமாக தேங்காய் பாலை உணவில் எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பாயசத்துக்கு. இப்போ இந்த சேமியா நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. ஒரு கொதி தான் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயுமே நமக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 2 கப் பால்ன்றது நம்மளுக்கு சரியாக இருக்கும் இந்த சேமியா வெந்து கொடுக்கறதுக்கு. சேமியாவை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி வறுத்து தான் பயன்படுத்தணும். நெய்யில் நம்ம வறுக்காமல் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும், பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நெய்யில் வறுத்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று, சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நீங்கள் பச்சையாக போடுறதை விட இந்த மாதிரி வறுத்து போடும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு சேமியா வந்து 1-2 நிமிஷத்துலேயே அழகாக வெந்துடும். இன்னும் 1 நிமிஷம்தான் பாருங்கள். இப்போவே சேமியா நல்லா பாதி வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரே நிமிஷம்தான் நல்லா இப்போ நமக்கு சேமியா வெந்துடும் சாஃப்டாக. இப்போ பாருங்கள், சரியாக 2 நிமிஷம் ஆயிருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் இப்போ கூட 1 நிமிஷம் ஆயிருக்குது. சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்துருச்சு, நல்லா கண்ணாடியாக வந்துருச்சு பாருங்கள் வெந்து. இப்போ வந்து நம்ம சீனியை சேர்த்துக்கிறலாம். நான் வந்து 1 கப் சீனி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கிறலாம், அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கிறலாம். இது வந்து சரியான அளவாக இருக்கும். பாயசம் வந்து கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து சரியான அளவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா தித்திப்பாக நல்லாயிருக்கும். சீனி போட்டவுடனே கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுக்கும் பாயசம். திரும்பவும் நல்லா திக்காயிடும். ரொம்ப ரொம்ப சுலபம்தான். நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டக்குன்னு இந்த சேமியா பாயசம் வந்து. சேமியா வந்து வேகிற டைம் தான் நம்மளுக்கு. தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நினச்ச உடனே. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட நீங்கள் நார்மலாக பால் பாயசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க லேசா நல்லா mix பண்ணி விட்டுறலாம் உப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இப்போ வந்து மீதி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அத வந்து இந்த இடத்துல சேர்த்துறலாம் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது சும்மா ஒரு ஒரு கோடி அப்படி லேசா வந்தா போதும் நம்ம பாயசம் வந்து தயாராயிடும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்ம எவ்வளவு சுலபமா செஞ்சிட்டோம்னு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறீங்க அப்படினா கூட உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கூட இதல வராது நான் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான பாயசம் கிடைக்கும் இப்போ இது ஒரே ஒரு கோடி மட்டும் வரட்டும் பாருங்க லேசா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அவ்வளவுதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இருந்த இடத்துல ரொம்ப கொதிக்கலாம் விட கூடாது லேசா இப்போ ஒரு கொதி வந்தா போதும் பாயசம் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படியே இஞ்சும் அதாவது கொஞ்சம் திக் ஆகும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜலயே நம்ம ஆஃப் பண்ணிரணும் இப்போ இன்னொரு pan எடுத்து வச்சிரலாம் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்றலாம் மீதி இருக்கிற நெய் அப்படியே சேர்த்துருங்க நெய் ஊறுகட்டும் நெய் காஞ்சதும் நம்ம அந்த முந்திரி திராட்சையை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுக்க போறோம் அதலேசா வறுத்து விட்டுறோம் கிஸ்மிஸ்லாம் நல்லா உப்பி வரணும் அவ்வளவுதான் நெய் வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தம் 1 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்தோம் அதுலயே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்க நல்லா ரிச்சா பண்ணிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம பாயசத்துல அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் பாருங்க நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப அட்டகாசமான தேங்காய் பால் பாயாசம் ரொம்ப ரொம்ப ரிச்சா தயாராயிடுச்சு இத நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம garden kitchen-அ subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணுங்க thanks for watching